யோசித்து பாருங்கள். என் முஸ்லிம் சமூகமே, எத்துணை முஸ்லிம் ஊர்களில் தர்காக்கள் என்ற பெயரால் நல்லவர்களுடைய கபர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், வழிகேடுகள், வியாழக்கிழமை இரவு ஆனால் எப்படி காஃபிர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து எண்ணெய் ஊற்றி அங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்களை வாங்கினால் அதை புனிதம் என்று கருதுவார்களோ, அது போலவே முஸ்லிம் சமூகத்தில் பல பெண்களும் பல வயதானவர்களும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வியாழக்கிழமை ஆனால் தர்காக்களுக்கு சென்று அங்கே வாங்கக்கூடிய விஷயங்களை வாங்கி அங்கே எண்ணெய் ஊற்றி அந்த கபர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து அங்கே தவாப் செய்து அங்கே சுஜூது செய்து அங்கே சென்றால் என் கவலை நீங்கும், கஷ்டம் நீங்கும், நோய் நீங்கும், கவலை நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லுகிறார்களே. ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்களா? ரசூலுல்லாஹ் இதை செய்தார்களா? சஹாபாக்கள் இதை செய்தார்களா? சஹாபாக்கள் இதை அங்கீகரித்தார்களா? அது மட்டுமா? இந்த முஸ்லிம் சமூகத்துடைய மிகப்பெரிய முசீபா நல்லவர்களுடைய பிறந்த நாள் என்று வந்தால், நல்லவர்கள் அடக்கமான தினம் என்று வந்தால், உருஸ் என்ற பெயரில், தந்தூர் என்ற பெயரில் ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களிலும் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் சாதாரணமானதா? சுபஹானல்லாஹ், முஸ்லிம் ஊர்களில் நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்களுக்கு கண்ணியம் என்ற பெயரில் ஆடல் பாடல்களோடு இசை கச்சேரிகளை வைத்து கூத்தாடிகளை அழைத்து கொண்டு வந்து கூத்தாட்டம் குத்தாட்டம் நடத்தப்படுகிறது முஸ்லிம் ஊர்களில். எப்படி காஃபிர்கள், எப்படி இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களில் திருவிழாக்களை ஏற்படுத்துவார்களோ அதற்கு எந்த மாற்றமும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொகை உருஸ் என்ற பெயரில், ஜண்டாக்கள் என்ற பெயரில், கந்தூரிகள் என்ற பெயரில் முஸ்லிம் சொத்துகள் எல்லாம் வீணடிக்கப்படுகிறது எந்த ஒரு நன்மையும் இல்லாமல். யார் அனுமதித்தது இதை? ரசூலுல்லாஹ் அனுமதித்திருந்தால் தலையில் வைப்போம், சஹாபாக்கள் அனுமதித்திருந்தால் தலையில் வைப்போம், அதை செயல்படுத்துவதற்காக என் உயிரை துறப்போம். ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களா? என் கபரை விழாக்கள் கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இன்று செல்லுங்கள் சவுதி அரேபியாவிற்கு, ரசூலுடைய கபருக்கு முன்னால் கைகளை நீட்ட முடியாது, கம்பை வைத்து அடிக்கப்படும் கை நீட்டினால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு உருஸ் உண்டா? அவர்களுடைய கபருக்கு விழா உண்டா? அவர்களுடைய கபருக்கு கந்தரி உண்டா? எத்துணை சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலம், அந்த அடக்கஸ்தலத்தில் எத்துணை ஆயிரக்கணக்கான நபித்தொழர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நபித்தொழர்களுடைய கபர் இதுதான், இதுதான் என்று அடையாளம் காட்ட முடியுமா? உஹதுடைய களத்துக்கு சென்றால் உஹதுடைய களத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நபிமார்கள் நபித்தோழர்களுடைய கபர்கள் உண்டு. அதில் யார் யார் எந்த கபர் என்று அடையாளம் காட்ட முடியுமா? அல்லாஹ் அதை பாதுகாத்தான், அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்தி பாதுகாத்தான். இல்லை என்றால் இந்த வழிகேடுகள் அங்கும் நுழைந்து உருஸ் என்ற பெயரில், கந்தூரி என்ற பெயரில் அங்கும் கோலாகலமாக ஆக்கப்பட்டிருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. ஒருபோதும் சுன்னாவிலே இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எதை ஆதாரமாக தேடப்போகிறோம்? ஒரு கொடிக்கு கண்ணியத்தை கொடுப்பதையா? எதை ஆதாரமாக தேடப்போகிறோம்? தர்காவிலே இருக்கக்கூடிய யானைக்கு கண்ணியத்தை கொடுப்பதையா? எதை ஆதாரமாக தேடப்போகிறோம்? அங்கு கிடைக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கி பூசுவதையா? எதை ஆதாரமாக தேடப்போகிறோம்? அங்கு சென்றால் குழந்தை கிடைக்கும், அங்கு சென்றால் நோய் நிவாரணை கிடைக்கும், அங்கு சென்றால் கஷ்டங்கள் நீரும் என்று வைக்கக்கூடிய நம்பிக்கையா? இதையா ரசூலுல்லாஹ் எமக்கு பாடமாக சொல்லித் தந்தார்கள்? இதையா குர்ஆன் பாடமாக சொல்லித் தந்தது?
أجيب الدعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلكم يرشدون لعلكم يرشدون الله قرآن لي சொல்கிறார் நபியே சொல்லுங்கள் இந்த அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு நான் அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் இப்லீஸாக இருந்தாலும் சரி அவன் அல்லாஹ்வை அழைத்தால்தான் அல்லாஹ் பதிலளிப்பான் அல்லாஹ்வை தவிர யாரை அழைத்தாலும் யாரை கொண்டும் ரசூலை நெருங்க முடியாது ஒரு கூட்டம் சொன்னது ரசூலிடத்திலே வந்து வாரங்கள் ரசூலிடத்திலே சென்று உதவி தேடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் ஒரு கூட்டம் சொன்னது யா ரசூலல்லாஹ் நீங்களும் அல்லாஹும் நாடினால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் குல் மாஷா அல்லாஹு வஹ்தா அல்லாஹ் ஒருவன் நாடினால் மட்டும் நடக்கும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளே அன்போடு சொல்கிறோம் பாசத்தோடு சொல்கிறோம் நேர்வழி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இதுவெல்லாம் காஃபிர்களின் கலாச்சாரம் இதுவெல்லாம் ஷியாக்களுடைய கலாச்சாரம் அவர்கள்தான் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை கட்டி அங்கே பூசி அதை தனி அடையாளம் கொடுத்து அங்கே சென்றால் இத்துணை தொழுகையுடைய நன்மை அங்கே சென்றால் இது கிடைக்கும் அங்கே சென்றால் நோய் நிவாரணை கிடைக்கும் அங்கே சென்றால் குழந்தைகள் கிடைக்கும் அங்கே சென்றால் கஷ்டங்கள் கிடைக்கும் என்று மக்களை அழைத்தார்கள் அவர்களுடைய வழிகேடுகளை பின்பற்றிய பலர் இது எப்படி எம்முடைய சமூகத்தில் நுழைத்து எம்முடைய சமூகத்தையும் இன்று வரை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வணங்குவது அல்லாஹுவை எம் தேவையை நிறைவேற்றுபவன் அவன்தான் எம் கஷ்டங்களை நீக்குபவன் அவன்தான் யாரை கொண்டும் அவனை நெருங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி ஒரு அவசியம் இருந்திருந்தால் அதை ரசூலுல்லாஹ் எமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் அதை செய்து காட்டியிருப்பார்கள் யாருடைய கபருக்கும் தனிப்பட்ட அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகி மரணித்த நபித்தோழர்களுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் தனி அந்தஸ்தை கொடுத்து அங்கே தர்காக்களை கட்டி அங்கே அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பொழுதெல்லாம் அந்த கபர்களுக்கு சென்று சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்திருந்தால் செய்திருப்பார்கள் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை நபித்தோழர்கள் செய்யவில்லை எமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த அறிஞர்களும் செய்யவில்லை எந்த மார்க்கறிஞரும் நம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இந்த நான்கு மதுகவை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோமே இந்த நான்கு மதுகவிலும் இதற்கு எல்லளவும் கடுகளவும் அனுமதி இல்லை தான் அனுமதி இல்லை என்பதுதான் மறைக்க முடியாத உண்மை என்பதை அறிந்து கொள்வோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நேர்வழியை தருவானாக இது போன்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது போன்ற வீணான மானக்கேடான கலாச்சாரங்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானாக நல்லவர்களை குறை சொல்லவில்லை அவுளியாக்கள் இந்த பூமியில் அவுளியாக்கள் தான் அவர்களுடைய வாழ்வை படித்து சொல்கிறோம் அவர்கள் யாராக இருக்கலாம் எந்த ஊரில் வசித்திருக்கலாம் எங்கும் அடக்கமாக இருக்கலாம் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் முஸ்லிம்களுக்கு முன்னால் அவர்கள் ஆதரவு வைக்கலாம் அவர்கள் நல்லவர்கள் தான் அவுளியாக்கள் தான் அவர்களுடைய பெயரை கேட்டால் ரஹீமகுல்லா என்ற கண்ணியத்தோடு தான் நாம் அழைக்க வேண்டும் அவர்களுடைய மரியாதை குறையும் வகையாக வார்த்தைகளையோ செயல்களையோ நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது நாம் எதிர்ப்பதெல்லாம் அவர்களுடைய பெயரால் அவர்களுடைய கபர்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய வயிற்று புலப்புக்காக அல்லது அந்த கபர்களை கட்டி நிர்வாகம் செய்யக்கூடிய குடும்பத்தார்களுடைய வயிற்றுக்காக அவர்களுடைய வருமானத்திற்காக அல்லது வேறு நோக்கத்திற்காக அவர்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அவர்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய உருசுகள் அவர்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய கந்தூரிகள் அவர்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இவைதான் மார்க்கத்தில் எல்லளவும் அனுமதி இல்லை என்று நாங்களும் கூறுவோம் இதற்கு முன்னால் உள்ள அறிஞர்களும் சொன்னார்கள் யாரை இவர்கள் நல்லவர்கள் அவுளியாக்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் இப்போது உயிரோடு வாழ்ந்திருந்தால் அவர்களும் அதைத்தான் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த இணைகளை விட்டெல்லாம்
தூரமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் சொல்வதை போன்றுதான், நீங்கள் அழையுங்கள், அவர்கள் உங்களுடைய அழைப்பை செவியேற்க மாட்டார்கள். நீங்கள் அவர்கள் செவியேற்றாலும் ஒருபோதும் அவர்களால் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது என்பதைத்தான் குர்ஆன் எமக்கு தெளிவாக சொல்கிறது. எம் கஷ்டங்களை, எம் கவலைகளை, எம் பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். நபி ஜக்கரியா குழந்தைக்காக அல்லாஹ்வை அழைத்தார். நபி யாக்கூப் தன் குழந்தை தன்னை விட்டு பிரிந்ததற்காக அல்லாஹ்வை அழைத்தார். இனி என் கஷ்டத்தையும் கவலையையும் என் ரப்பிடத்தில் தான் முறையிடுவேன், அவனை தவிர வேறு யாரிடத்திலும் முறையிட மாட்டேன் என்று நபி யாக்கூப் சொன்னார். நபி மூசா ஃபிரௌனிடமிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை அழைத்தார். நபி ஈசா பனி இஸ்ரவேலர்களுடைய சோதனையிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை அழைத்தார். நபி நூஹ் அந்த வெள்ளத்திலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை அழைத்தார். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்ருடைய வெற்றிக்காக அல்லாஹ்வை அழைத்தார்கள். அத்துணை நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக, சமூகத்தின் வெற்றிக்காக, தன் குடும்ப வாழ்வின் வெற்றிக்காக, எல்லா தேவைகளுக்காகவும் அல்லாஹ்வைத்தான் அழைத்தார்கள். யாரும் தன்னை அழைக்க வாருங்கள், நான் இறந்ததற்கு பிறகு என்னை அழைக்க வாருங்கள், என் கபரை அழையுங்கள் என்று யாரும் யாரையும் அழைக்கவில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்டு இந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செலுத்துவோம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட்டும், சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் விட்டும் தூய்மையாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறையிலேயும் பின்பற்றுவோம். அல்லாஹ்வுடைய தீனை கற்போம் என்ற உறுதியோடு இந்த சபையிலிருந்து களைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை தூய்மைப்படுத்துவானாக. இது போன்ற அனாச்சாரங்களிலிருந்து என்னுடைய சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர்.